நாம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பாருங்க, இந்த டிபியில இது வந்து கொஸ்டின்ஸ் கேட்க அதிக வாய்ப்புகள் இருக்குது. இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து ஒரு மார்க் அல்லது ரெண்டு மார்க் ஈஸியாக கிடைச்சிடும். ஈஸியாக நம்ம இது படிக்கலாம். ஃபஸ்ட் பாருங்க, இது ஃபுல்லாக இந்திய மக்கள் தொகையை பற்றி இருக்குது. ஃபஸ்ட்டு பெரும் பிரிவினை ஆண்டு என்று அழைக்கப்படுவது 1921. ஏன் பெரும் பிரிவினை ஆண்டுங்கிறோம்னா, 1911-21 கணக்கெடுக்கிறப்போ என்ன ஆயிடுதுன்னா 0.03% வந்து மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறையுது. மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் குறைஞ்சதுனால இது பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறோம். ஏன் குறையுது அப்படின்னா, காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சியா, அப்புறம் பஞ்சம், அதன் காரணமாக மக்கள் தொகை வந்து குறையுது. சரிங்களா, பெரும் பிரிவினை ஆண்டு ஏன் குறையுதுன்னா காலரா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேக், அப்புறம் பெரும் பஞ்சம். பெரும் பஞ்சம் காரணமாக பார்த்தீங்கன்னா 1911 1921ங்கிறப்ப மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் எவ்வளோ குறையுது, 0.03% குறையுது. அதனால் இதை நம்ம என்னங்கிறோம்னா பெரும் பிரிவினை ஆண்டு அப்படிங்கிறோம். ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, அப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அதிகரிக்க துவங்கிடுது. 21க்கு அப்புறம் வந்து மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கிடுது. அதனால் பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறுபிளவு ஆண்டு அப்படின்னா, சிறுபிளவு ஆண்டுனா 1941 1951 வளர்ச்சி வீதம் 1.35% 1.25% குறையுது. அதனால் இதை வந்து சிறுபிளவு ஆண்டு 1951 பார்த்தீங்கன்னா சிறுபிளவு ஆண்டு அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுக்கடுத்தது பாருங்க, மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க. 1961 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு அப்படிங்கிறாங்க. ஏன் வெடிப்பு ஆண்டுன்னா, 1951 மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் பார்த்திங்கன்னா 1.25%, அதுக்கப்புறம் என்ன மாறுது 1.96%. இதுதான் டிஃப்ரென்ஸ் அதிகமாக வருது. இருக்கிறதுலையே ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாக வந்ததுனால 1971 என்னங்கிறாங்க. 1961 பார்த்திங்கன்னா மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்று அழைக்கப்படுவது 1961. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மக்கள் தொகை 100 கோடி எப்போ எட்டுச்சுன்னா 2001 எட்டியிருக்குது. அதுக்கு அடுத்தது முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, அதாவது மிக என்ன பிறப்பு விகிதம்னு என்ன இறப்பு விகிதம்னு என்ன அப்படின்னு கேட்பாங்க. பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தை பிறக்குதோ அதுதான் பிறப்பு விகிதம். சரிங்களா, அப்புறம் அதே மாதிரி 1000 எவ்வளோ குறையுதோ அதை தான் இறப்பு விகிதம் அப்படிம்போ. சரிங்களா, பிறப்பு விகிதம் இறப்பு விகிதம் 1000 டிபெண்ட் பண்ணி தான் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணக்கூடாது, 100, 200 கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. 1000 எவ்வளோ குழந்தை பிறக்குது அங்கிறது தான். அந்த விஷயத்தில் பார்த்தோம்னா நம்மளோட 2011 பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 21.8. சரிங்களா, 2021 பிறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா 21.8. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்படி தான் கேட்பாங்க. சரிங்களா, ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மிக குறைந்த பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா. இது எல்லாமே பார்த்திங்கன்னா 2011 மக்கள் தொகை அடிப்படையில் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மிக அதிக பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். இது 29.5. அதே மாதிரி இறப்பு விகிதம் பார்த்திங்கன்னா குறைந்த இறப்பு விகிதம் கொண்டது மேற்கு வங்கம் 6.3. அதிக இறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் பார்த்திங்கன்னா 9.2. 2001 வரைக்கும் அதிக மக்கள் தொகை பெருக்க கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா பீகார். எதுன்னு கேட்டிங்கன்னா பீகார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2001-2011 வரைக்கும் குறைந்த மக்கள் தொகை குழந்தை பிறப்பு விகிதம் கொண்ட மாநிலம் எதுன்னு கேட்டிங்கன்னா கேரளா. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் பார்த்துக்குங்க, கேரளா. அதுக்கப்புறம் பீமாரு மாநிலம் அப்படின்னா என்ன, என்னென்ன மாநிலங்களை பீமாரு மாநிலம் அப்படின்னு கேட்பாங்க. பீமாரு மாநிலங்கள் அப்படின்னா பாருங்க, பீகார், எம்னா மகாராஷ்டிரா, எம் எதை குறிக்கும்னா மகாராஷ்டிரா, ஆர்னா ராஜஸ்தான், அடுத்தது யூனா உத்தரப்பிரதேஷ், யூனா யூபி. சரிங்களா, உத்தரப்பிரதேஷ். சரிங்களா, இதை தான் பீமாரு மாநிலங்கள் அப்படிம்பாங்க. இது நீங்கள் இங்கிலீஷில் தெரிஞ்சதுன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா மூணே எழுத்து தான் வருது, கண்டுபிடிக்க முடியாது. இங்கிலீஷில் எழுதிக்கிங்க பீகார், மகாராஷ்டிரா,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் இதுதான் பீமாரு மாநிலம் அப்படிம்பாங்க. ஏன் பீமாரு மாநிலங்கள் அப்படிங்கிறாங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கொண்டது, அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள், அதனால் இதை வந்து பீமாரு மாநிலம் அப்படிம்பாங்க. கேட்பாங்க பீமாரு என்பது எந்தெந்த மாநிலத்தை குறிக்கும் ஏன், அதுதான் நம்மளோட கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதை மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை நீங்கள் பார்த்து வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே பாருங்கள், இதை மாதிரி எக்கனாமிக்ஸில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமான டாபிக் நல்லா பார்த்தீங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.